Hi friends, welcome to my channel. So, innaikku nama indha video la enna paakka porom appdin paathina kuzhandhaiyoda position patti dhaan vandhu paakka porom. So, ippa kuzhandhai vandhu enna enna position la ellam vandhu present a irukku appdin vandhu paakalam. So, first enna appdin paathina anterior position, second one paathinga appdina vandhu posterior position, third vandhu paathinga appdina vandhu breech position, fourth position enna appdin paathina transverse presentation appdin solvanga, fifth one paathinga appdina vandhu cephalic position. So idu da vandu enakku therinja alavukku irukkira positions. So indha idha thavara ungalku vera edavadhu position mattum unga report la vandu mention pannirundanga appdina vandu keela comment box la vandu comment pannunga, adha pathi vandu na next video la vandu podren. So ipa enna appdin paathina indha maadhiriyana position irukku appdina vandu endha position vandu correct ana position, adhe maadhiri vandu anterior position vanda vandu again vandu breech position ku poguma illa kolanda vandu thalakila thirumbittu thirumbavum vandu normal mala மேல பார்த்த மாதிரி போகுமா அப்படினு வந்து நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளசன்டா பிரிவியானா என்ன அப்படினு கூட வந்து நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு. சோ இத பத்தி தான் வந்து எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு இத பத்தின ஒரு கிளியரான ஐடியா வந்து இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்டீரியர் பொசிஷன் தான். சோ குழந்தை வந்து ஆன்டீரியர் பொசிஷன்ல இருக்கும், நம்ம பிளசன்டாவும் வந்து ஆன்டீரியர் பொசிஷன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ ஆன்டீரியர் போஷன் பிளசன்டானா என்ன அப்படின் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்ரஸோட முன்பகுதியில் நம்மளோட நஞ்சுக்கொடி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அங்கிருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருந்து அந்த கரு வந்து வளர்ச்சி அடைஞ்சு வெளியில் வந்து வரும். அதாவது நம்மளோட யூட்ரஸோட முன்பகுதியில் தான் வந்து நம்மளோட நஞ்சுக்கொடி வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதை தான் வந்து ஆன்டீரியர் பிளசன்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவே வந்து குழந்தை ஆன்டீரியர் பொசிஷனில் இருந்ததுன்னா குழந்தை வந்து எந்த விதத்தில் வந்து நம்மளோட வயிற்றில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஃபேஸ் வந்து நம்மளோட முதுகு பகுதியை பார்த்து வந்து இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா வந்து அது ஆன்டீரியர் பொசிஷன். அதுவே வந்து போஸ்டீரியர் பிரசன்டா அப்படின்னா வந்து நம்மளோட நஞ்சுக்கொடி வந்து நம்மளோட யூட்ரஸோட பின்னாடி வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து கரு வந்து வளர்ச்சியாக்கி அங்கே தான் கரு வந்து பதிஞ்சு வளர்கிறதுக்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து பிளசண்டா வந்து வளர ஸ்டார்ட் ஆகும். அதாவது உங்களோட யூட்ரஸோட பின்னாடி வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னா வந்து அது வந்து போஸ்டீரியர் பிளசண்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவே வந்து போஸ்டீரியர் பொசிஷன் அப்படின்னா வந்து உங்கள் குழந்தை வந்து பிரசன்ட் ஆயிருந்தது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஃபேஸ் வந்து உங்களோட வயிற்றை பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட தொப்புல பார்த்த மாதிரி வந்து உங்களோட குழந்தையோட பொசிஷன் இருக்கும். இந்த ரெண்டு பொசிஷனுமே வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து கரெக்டான பொசிஷன்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஆன்டீரியர் பொசிஷன் தான் ரொம்ப எக்ஸாக்ட் பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். போஸ்டீரியர் பொசிஷனும் வந்து நம்ம கரெக்டுன் பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் வந்து நமக்கு இப்போ வந்து டெலிவரி நடக்கும்போது குழந்தை வந்து தலை திரும்பி குழந்தையோட ஃபேஸ் வந்து நம்மளோட முதுகு பார்த்து தான் வந்து குழந்தை வந்து வெளியில் வரும். இப்போ ஆன்டீரியர் பொசிஷனில் வந்து இருந்தது அப்படின்னா வந்து 10 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆகுது அப்படிங்கிற டைம் இருந்தது அப்படின்னா அதுவே வந்து போஸ்டீரியர் ஆகும்போது ஒரு 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாகும். அப்போ டோட்டலாக வந்து 15 மினிட்ஸ் ஆகும் போஸ்டீரியர் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா வந்து பேபி வந்து வெளியில் வரக்கு. மற்றபடி வந்து ரெண்டு பொசிஷனுமே வந்து ரொம்ப கரெக்டான பொசிஷன் தான். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்தை போஸ்டீரியர் இருக்குது இல்லை வந்து ஹெட் டவுன் பொசிஷனில் இருக்குது திரும்பவும் வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி வந்து போயிருமா இல்லை குழந்தை வந்து வேறு ஏதாவது பொசிஷனுக்கு வந்து போயிருமா இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ 99% வந்து அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை, இருந்தாலும் வந்து 1% வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து கிடையாது. ஏதாவது அதாவது யாராவது ஒரு சிலருக்கு வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதாவது 10 வந்து ஒரு பெண்களுக்கு வந்து எகெயின் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பெண்களுக்கு இப்போ வந்து ஹெட் டவுன் பொசிஷனில் வந்துச்சு அப்படின்னா வந்து அது ஹெட் டவுன் பொசிஷன்லேயே தான் இருக்கும். ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து 5th மந்த்லேயே வந்து செபாலிக் பொசிஷன் அப்படின்னு வந்து இருக்கும். எகெயின் பொசிஷன் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ 90% வந்து சேஞ்ச் ஆகாது, 10% வந்து மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதை நினச்சி வந்து யாரும் வந்து பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன்னா என்னன்னே தெரியாது. ஸோ ப்ரீச் ப்ரெசன்டேஷன் பொசிஷன் என்னன்னா வந்து நார்மல் டெலிவரி ஆகாதா, குழந்தை வந்து நார்மலாக ஹெட் டவுன் பொசிஷன் வராதா அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அதுவும் வந்து வரும். ப்ரீச் ப்ரெசன்டேஷன் வரதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியே அளவு வந்து அதாவது பனிக்கொட நீரோட அளவு வந்து கம்மியாக இருந்தால் தான் வந்து இந்த
ப்ரீச் ப்ரெசன்டேஷன் வரதுக்கு வந்து சான்ஸே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்களுக்கு வந்து எந்த வேலையுமே வந்து செய்ய மாட்டாங்க, ரொம்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்காமல் வேலை செய்யாமல் ஒரே பிளேஸில் வந்து ரொம்ப நேரம் உட்கார்றது. இன்னும் ஒரு சிலர் பேர் பார்த்திங்கன்னா வந்து ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து மார்னிங் 10:00 போய் உட்கார்ந்தாங்க அப்படின்னா வந்து ஈவினிங் தான் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே பிளேஸில் உட்கார்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் வந்து வரலாம். ஸோ வந்து நீங்கள் நல்லா வந்து வாக்கிங் போனாலே போதும். அதே மாதிரி வந்து குழந்தை கூட வந்து ரொம்ப நேரம் வந்து நீங்கள் பேசுங்க. அப்படி பேசும்போது குழந்தைகிட்ட வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தளம் திரும்பிடணும், நீங்கள் வந்து இப்படி உட்கார்ந்துட்டுருக்கீங்க இப்படி பேசுங்க, அப்போ வந்து ப்ரீச் பொசிஷன் வந்து அப்படியே வந்து குழந்தை வந்து வயிற்று பகுதியில் நல்லா உட்காந்து இருக்கும், அதுதான் வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து தளம் திரும்பணும், நீங்கள் வந்து குழந்தைகிட்ட பேச பேச வாக்கிங் போக போக அதிகமாக வந்து தண்ணி குடிக்கிறதுனாலையும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன்லேருந்து ஹெட் ஆன் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து வந்துடும். அதுக்கு வந்து தண்ணி சத்து வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ குழந்தை வந்து நல்லா வயிற்றுக்குள்ளே வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான அளவு வந்து அந்த தண்ணி இருந்தால் மட்டும்தான் வந்து குழந்தை வந்து ரொட்டேட் ஆகி கீழே வரும். ஸோ தண்ணியோட லெவல் வந்து கம்மியாச்சு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ரொட்டேட் ஆக முடியாமல் போயிடும். அதனால் கூட வந்து குழந்தை வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷனில் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் இருக்குது, இதனால் வந்து நார்மல் டெலிவரி ஆகாதா அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் வந்து கிடையாது. ஸோ சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து 7th month வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நினச்சி வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நல்லா வந்து வாக்கிங் போனாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேட் ப்ரெசன்டேஷன். அது வந்து ஒரு 100% வந்து ஒரு 5-6% லேடிஸ்க்கு தான் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான பொசிஷன் கூட வந்து நம்ம சொல்லலாம். இந்த பொசிஷனில் வந்து குழந்தை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நம்மளோட வயிற்று பகுதியில் குறுக்க வந்து படுத்திருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த பொசிஷன் தான் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவும் வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் மாதிரியே தான், வாக்கிங் போனாலோ இல்லை வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து குழந்தை வந்து ஹெட் டவுன் பொசிஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் டவுன் பொசிஷன் தான். ஸோ குழந்தை வந்து கீழே வந்து தலை வந்து திரும்பணும், அப்படி இருந்ததுன்னா வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும். ஸோ குழந்தை வந்து எந்த வாரத்தில் வந்து தலை திரும்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th weekலேருந்து 32 weeks வந்து தலை வந்து கீழே திரும்பணும். ஸோ ஆனால் வந்து இப்போ நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வந்து 5th month வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து குழந்தையோட தலை வந்து கீழே திரும்பிடுது, அதாவது செபாலிக் பொசிஷனுக்கு வந்து போயிடும். ஸோ நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து செபாலிக் பொசிஷன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலே வந்து குழந்தை வந்து ஹெட் டவுன் பொசிஷனில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து எப்படி வந்து நடக்கும், இன்னும் வந்து ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வந்து 36 weeks அப்புறமா வந்து ஹெட் டவுன் பொசிஷனில் வந்து இருக்கும். ஸோ இன்னும் ஒரு சில பெண்களுக்கு வந்து டெலிவரி அப்போ அந்த பெயின் வந்து அந்த டைமில் வந்து ஹெட் டவுன் பொசிஷன் வந்து உடனே வந்து அவங்களுக்கு இடுப்பு எலும்புக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகி ஈஸியாக வந்து நார்மல் டெலிவரி ஆயிரும். ஸோ நார்மலாக வந்து எந்த வாரத்துக்குள்ளே வந்து குழந்தை வந்து ஹெட் டவுன் பொசிஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th weekலேருந்து 36 weeksக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து வரணும். 36 weeksுக்கு மேலே வந்து குழந்தை வந்து உங்களோட இடுப்பு எலும்புக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபிக்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து 39th weekக்குள்ளே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து டெலிவரி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளசண்டா ப்ரிவியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பொசிஷன் ஒன்றும் இல்லை, உங்களோட நஞ்சுக்கொடி வந்து ரொம்ப கீழே இறங்கி இருக்கும், அதாவது ஆன்டீரியர் போஸ்டீரியர் வந்து எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி உங்களோட கர்ப்பவாய்க்கு பக்கத்தில் வந்து இந்த நஞ்சுக்கொடி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்குள்ளேயே வந்து 3 types வந்து இருக்குது. இந்த பிளசண்டா ப்ரிவியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அதில் வந்து ஒன்று என்ன அப்படின்னா வந்து உங்களோட நஞ்சுக்கொடி வந்து உங்களோட கர்ப்பப்பை வாய்க்கு பக்கத்தில் இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட நஞ்சுக்கொடி வந்து உங்களோட கர்ப்பவைக்கு பக்கத்தில் வந்து வாய் பகுதியை கொஞ்சமாக வந்து மூடி இருக்கிற மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 3rd என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஞ்சுக்கொடி வந்து ஃபுல்லாகவே உங்களோட கர்ப்பவாயை வந்து மூடியிருக்கும். இந்த 3rd இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஸோ 1st, 2nd அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிளசண்டாக ப்ரிவியாக வந்து இருக்கிறவங்க வந்து ரொம்ப வெயிட்டான திங்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து தூக்கக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அவங்க வந்து அதிகமாக ஸ்டெப்ஸும்
வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஏறுறதை வந்து அவாய்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட்டான திங்ஸை வந்து தூக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து டெலிவரி ஆயிரும். ஏன்னா வந்து உங்களோட நஞ்சுக்கொடி வந்து ஆல்ரெடி வந்து கீழே இறக்கமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வெயிட்டாக தூக்கும்போது, இல்லை ஸ்டெப்ஸ் வந்து ஏறினாலோ, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணாலோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து டெலிவரி ஆயிரும். இல்லை வந்து குறப்பிரசவம் நடக்கிறதுக்கு கூட நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிளசண்டாக ப்ரிவியாக இருக்கிறவங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப வெயிட்டான திங்ஸையோ இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து வேலை செய்கிறதும் அவாய்ட் பண்ணாலே போதும். ஸோ நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து வேலை செய்கிறதோ அதிகமாக வந்து நடக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட டாக்டர்ஸும் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. மேபி வந்து உங்களுக்கு பிளசண்டாக ப்ரிவியாக இருந்தால் வந்து வெயிட் வந்து ரொம்ப தூக்காதீங்க, ஸ்டெப்ஸ் ஏறாதீங்க, ரொம்ப வேலையும் வந்து செய்யாதீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து டாக்டர்ஸே வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ மற்றவங்க எல்லோரும் வந்து நீங்கள் நார்மலாக எல்லா ஒர்க்குமே வந்து நார்மலாக பண்ணலாம். ஆனால் வந்து அவங்களுமே என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து ஒர்க் பண்ணக்கூடாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து டெலிவரி ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பொசிஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நானும் இன்னும் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.